Hi Smart Cookies, happy to meet you all after a long time. வீட்டில் இருந்திருந்து சும்மா போர் அடிக்குது. In my school I have a very big board, but in my house I don't have any facility. I have only this small board. So today I have thought of taking this class to you. Today's class we are going to see words ending with dous. Some 14 to 15 words are there, but commonly used English words we are going to see. Those words are hazardous, stupendous, horrendous and tremendous. Hazardous na abayagaramana, dangerous அப்படின்னு அர்த்தம். Perilous, 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 dangerous, அபாயகரமான. Then stupendous, stunning, awesome, astounding, amazing அந்த மாதிரி சொல்லலாம். Horrendousனா அச்சுறுத்தக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய. Horrifying, terrifying, terrible, பயங்கரமான அப்படி சொல்கிறது. Then tremendous, tremendous, huge, very big, enormous அப்படி சொல்கிறது. So let us now see how we can use those four words in sentences. It would be hazardous to go out during this corona pandemic. ஹசார்டஸ்னா டேஞ்சரஸ். இந்த கொரோனா பேண்டமிக் இருக்கிற, இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிற, தொற்று நோய் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வெளியே போகிறதுன்றது அபாயகரமானது. ஹசார்டஸ், டேஞ்சரஸ். ஸோ செகண்ட் ஒன், லாஸ்ட் சண்டே த ஃப்ளாஷிங் மொபைல் லைட்ஸ், கேண்டில்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் வேர் ஸ்டூப்பெண்டஸ். எல்லாரும் லாஸ்ட் சண்டே, ஐ திங்க் இட்ஸ் ஆன் April 5th, எல்லாரும் மாடியில் போய் நம்ம டார்ச் அடித்தோம், மொபைல்லேருந்து ஃப்ளாஷ் லைட் அடித்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப அமேசிங், ஸ்டன்னிங்காக இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசம் அப்படின்றோல அதுதான் ஸ்டூப்பெண்டஸ். ஸோ லாஸ்ட் சண்டே த ஃப்ளாஷிங் மொபைல் லைட்ஸ், கேண்டில்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் வேர் ஸ்டூப்பெண்டஸ். தேர்ட் ஒன், ஹாரண்டஸ், டெரிஃபையிங், ஹாரிஃபையிங், பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய. ஹீ இஸ் ஸ்டில் ரெக்கவரிங் ஃப்ரம் தி ஹாரண்டஸ் கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் டிசீஸ் ஆக்சுவலி தேர் ஷுட் நாட் பி ஸ்பேஸ் பிட்வீன் தீஸ் டூ. அது ஒரே சிங்கிள் வேர்டு தான், நான் மறந்து போய் இங்கே ஸ்பேஸ் விட்டுட்டேன். ஸோ வென் யூ ஆர் ரைட்டிங் கொரோனா வைரஸ் யூ ரைட் இட் ஆஸ் அ சிங்கிள் வேர்ட், ரைட். ஸோ ஹீ ஸ்டில் ரெக்கவரிங், அவர் வந்து இன்னும் அந்த கொரோனா வைரஸ் தாக்கின அந்த டிசீஸ்லேருந்து, அந்த அச்சுறுத்தக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய அந்த வியாதியிலேருந்து அவர் இன்னும் ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு, மீண்டு வந்து கொண்டிருக்கிறார் அந்த வியாதியிலிருந்து அப்படின்னு பொருள் எழுதியிருக்கேன். He is still recovering from the horrendous coronavirus. Last one, the death rate of coronavirus in Spain is tremendous. Again, the same mistake I have done here. Coronavirus is a single word. You should not leave space between corona and virus, right? So, the death rate, பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஹியூஜாக இருக்குது, எனார்மஸ், பெருசாக இருக்குது எங்கள் ஸ்பெயினில் அப்படின்னு பார்க்கும்போது, டெத் ரேட் தினம் தினம் நம்ம பார்க்கும்பொழுது கொரோனா வைரஸில் சாகிறவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் வேர்ட்ஸ். ஹோப் யூ ஆல் ஹவ் அண்டர்ஸ்டுட் தீஸ் ஃபோர் வேர்ட்ஸ். யூ ஸ்டார்ட் யூஸிங் தோஸ் வேர்ட்ஸ் இன் யுவர் ஓன் சென்டென்சஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.